இது வந்து நம்ம பூசணிக்காய் கூட குழம்புறோம். பூசணிக்காய் கூடைக்கு வந்து நம்ம இது அஞ்சடியில் ஒயர் எடுத்துக்கிறோம். அஞ்சடியில் ஒயர், 14 ஒயர் நான் எடுத்துருக்கேன். 14 ஒயர், அடிபாகம் வந்து 7. 14 ஒயர் வந்து அஞ்சடியில் எடுத்துக்கிட்டு 7 வந்து அடிபாகம் போடுறோம். அடிபாகம் போடும்போது நமக்கு டியூப் லைனும் வந்து 14 டியூப் வரும் சென்டரில். இப்போ நம்ம ஹைட் வந்து 19, ஹைட் வந்து 16 வச்சுக்கிறோம். 16 வச்சுக்கிறதுல மேலே வந்து 4 லைன் டியூப்பு, மேலே 4 லைன் பிளைனு, 9 லைன் டியூப்பு, அதுக்கு கீழே 3 லைன் பிளைன் வரும். அந்த மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம இந்த 9 லைன் டியூப்பு ஃபஸ்ட்டுலேருந்து 9 லைன் டியூப் போட போகிறோம். அந்த 9 லைன் டியூபுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், 5 நம்பர்னு போட்டுக்கிட்டு அதே ரிவர்ஸில் 4 3 2 1 போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த 1 நம்பர் வர இடத்துல டியூப் சின்னதாக கட் பண்ணணும், சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணணும். நான் வந்து போக போக உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் கூடைய, நீங்கள் அதை கூட ஃபுல்லாக பார்த்துட்டு கூட போடுறதுனா போடுங்க. அப்புறம் போக 2 நம்பர் வந்து கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் 3 நம்பர் கொஞ்சம் பெருசு, 5 நம்பர் மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் டியூப்பு. அந்த மாதிரி போட்டு இப்போ பிறகு நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் வர மாதிரி இது வந்து சின்ன சின்ன சைஸ் வரும். இதில் வந்து 14 டியூப் வந்து இதில் இது பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் பெருசு கொஞ்சம் அந்த ஒரு நம்ம வந்து 1 இன்ச்சுக்குள்ளே கொஞ்சம் பெருசு வரும். இந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளே கொஞ்சம் பெருசாக வரும். இது பாருங்கள், 1 சென்டிமீட்டர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக பெருசு பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது இந்த டியூப் வந்து நான் வந்து கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து நான் ஒயருக்குள்ளேயே போட்டு சுற்று ஒயர்லேயே கொண்டு வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ வந்து இந்த ஒயர் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி அடி போடணும்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்து போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 14 ஒயர் எடுத்துருக்கோம். 14 ஒயர் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சுக்கிட்டு, ஒரு நிமிஷம் காமிச்சேன், எத்தனை அடி பாருங்கள், 5 அடி வச்சுருக்கேன் நான். 1 2 3 4 5 அடி 5 அடி கட் பண்ணியிருக்கேன். 5 அடி கட் பண்ணியிருக்கேன். 5 அடியில் 14 ஒயர் எடுத்துருக்கேன் நான். நான் சின்னதாக தான் போவேன். நான் ஆரம்பத்தில் சிறுசாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வேணால் நீங்கள் பழகிட்டதுக்கப்புறம் பெருசாக கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஒரு இந்தளவு விட்டுடலாம். இந்தளவு விட்டுட்டு நம்ம எடுத்துக்குவோம், இந்த ஒயர் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதில் சாதா நாட் ஃபுல்லாக போடணும். ரன்னிங் வயலில் 1 பூ போட்டோம். இது மாதிரி நம்ம வந்து 14 பூ போடணும். மேலே வச்சு செய்வேன். 2வது போடுறேன். நான் ஒரே கலர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட 2 கலர் வேணால் நீங்கள் 3 ஒயர் கேப் விட்டு கூட வச்சுக்கலாம். 2 கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து சிங்கிள் கலரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஐடியா பண்ணால் பண்ணிக்கலாம்.
நாலாவது நாட்டு போட்டேன். ஒவ்வொன்றுக்கும் செட் ஆயிருக்கா செட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செட் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு வயரும் மேட்சிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து போடுங்க. எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டு வயரும் ஒரே மாதிரி வரணும் பாருங்கள். இப்படி தான் இந்த மாதிரி ரெண்டு வயரும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒயர் இந்த சைடு ஒயர் ரன்னிங் ஒயர் நமக்கு அது பார்க்கணும் அவசியம் இல்லை. இது மட்டும் ரன்னிங் ஒயர் வந்து தனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது ரெண்டும் இது மடிச்சுட்டு எட்டாவது நாள் நம்ம இதுக்கு ஒரு கட்டு வயரே போதும், ரெண்டு கட்டு வேணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் சின்னதாக தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பெருசாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாள் போட்டுக்கோம். பதினொன்னாவது Thank you.
சாதா மிர்ச்சி தான், ஒன்றும் பெரியதில்லை, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பார்க்கல, சாதா கூட போட்டு பார்த்துட்டு இது போடுங்க. பதினாலு முடிச்சு போட்டிருக்கேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு. இப்போ வந்து நம்ம இந்த உயரை வச்சு கட் பண்ணிக்கிறோம். இந்த சைடு வச்சு நம்ம இதில் வந்து இதை கட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் முடிஞ்சது. அடுத்த டைம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது லைன் வாயை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒயர் வந்து அளந்து வச்சுட்டோம் நம்ம, இங்கே வச்சுட்டோம். இப்போ இதுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு ஒயருங்கிறதுனால நம்ம வந்து இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு மூணு லைன் போடணும், அந்த சைடு மூணு லைன் போடணும். இப்போ ஃபஸ்ட் நாட், இது ரெண்டாவது, இந்த ஃபஸ்ட் நாட் போடுறேன் ரெண்டாவது லைனில். ரெண்டு செகண்ட் லைன் செகண்ட் லைன் மட்டும் நான் முடிச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரெண்டு லைனு, இந்த பக்கம் மூணு லைன் நீங்கள் போட்டு வரீங்க.
கூடை போட்டு முடிக்க வரைக்கும் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து டியூப் என்னளவு என்ன சைஸ் கட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு லைனுக்கு எப்படி இது பண்ணியிருக்கேங்கிறது நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஒயரில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டியூபாக ஒவ்வொரு டியூபாக ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். அதை நான் வந்து எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ஒரு டைம் வந்து நீங்கள் குடை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுங்க, போடுங்க. நீங்கள் அடிபாகம் கூட முதல்ல போட்டு வச்சுக்கோங்க, அடுத்தது ரன்னிங் மேலே வரும்போது மட்டும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ இந்த செகண்ட் லைன் முடிச்சுட்டு நான் இது கட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடு வந்து ரெண்டு லைன், இந்த சைடு மூணு லைன், மொத்தம் அஞ்சு லைன் போட்டு ஏழு லைன் கொண்டு வாங்க. ஏழு லைன் கொண்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது எப்படி சுற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டாவது செகண்ட் லைனுக்கு இதை நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல இது வந்து ஃபஸ்ட் ஒயர்ங்கிறதுனால நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். நாட் இந்த பக்கம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இன்னும் நம்ம வந்து ரெண்டு லைன் போடணும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மூணு லைன் போடணும். மொத்தம் ஏழு லைன் கொண்டு வந்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒயர் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து எப்படி மூளை திருப்பி கொண்டு வந்து எப்படி நம்ம ஒரு டியூப் சுருகி எப்படி மேலே கொண்டு வரதுங்கிறத நான் அப்புறம் காமிப்பேன்.